SRMPR Global Railways in December மாதம் 23ஆம் தேதி கயா வாரணாசி ஆகிய நகரங்களுக்கு 7 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நிச்சயமாக செயல்படுத்துவோம். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக அமைச்சர்கள் கே என் நேரு, ரகுபதி, ஐ பெரியசாமி ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு காலதாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறி வழக்குகளை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஊழல் செய்த திமுக அமைச்சர்கள் அச்சத்தில் உள்ளனர். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறமையற்றவர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. சென்னையில் பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்க தனியாருடன் ஒப்பந்தம் செய்வதற்கான தீர்மானம். மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி எதிர்ப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீதான நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறையீடு மேல்முறையீட்டு வழக்கு. வழக்கை எந்த நீதிபதி விசாரிப்பார் என்பதை தலைமை நீதிபதி முடிவு செய்வார் என உச்சநீதிமன்றம் கருத்து. மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநர் உரிய நேரத்தில் செயல்படவில்லை என்றால் ஒப்புதல் அளிக்க விதிமுறை வகுக்கப்படும். ஆளுநருக்கு எதிராக கேரள அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. திருவண்ணாமலை மேல்மா சிப்காட் விரிவாக்கத்திற்கு விவசாய சங்கங்கள் கடும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டுவோம். தமிழக விவசாய சங்கங்கள் எச்சரிக்கை. நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு மாதந்தோறும் 5 கிலோ இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்தியரை அனுப்பும் திட்டம். இஸ்ரோ ஒப்பந்தத்தின்படி தேர்ந்தெடுக்கப்படும் வீரருக்கு நாசா பயிற்சி அளிக்கும். நாசா அமைப்பின் மூத்த அதிகாரி பில் நெல்சன் தகவல். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.